அம்மா அம்மா, அட ஏண்டா கத்துற, வரல இந்தா இருங்க. இது என்ன அரிசி? பச்சை அரிசி. பச்சை அரிசி உடம்பு கொடுத்துக்கிறான்னு நேத்தே சொன்னல, ஏன் புழுங்கரி சாக்குறது? ஏண்டா என் புருஷனை எதை போட்டால் சாப்பிட்டு போறாரு, உனக்கு புழுங்க அரிசி கேக்குறா? சோறு இல்ல போ, வச்சுக்க. நீ இல்லாட்டா எத்தனையோ விடு போற. என்ன காலையில இருந்து பாக்குறேன், ஒரு பயில செய்ய மாட்டேங்கிறானே. வாங்கினா ஒரு கை போடலாம். அது சரிதான், உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேரம் நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா, எனக்குமா வேலை இல்ல? சரிதான் போயா. ஆமா, இவன் ஒருத்தன் உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னன்னு தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறான். வாட போனே, நம்மளாவது ஒரு கை போடுவோம். அட இருண, சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே, நம்ம முத்து எங்க போயிட்ட? ரெண்டு நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. வா சுறுசுறுப்பா, ரெண்டு ஆட்டம் போடுவான். தள்ளி உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே, இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்கண்ணே. முத்து, நீ இருந்தா ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலையும் இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா. முத்து, உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, தேர இருக்கே தேர, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்குமே, அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா. என்ன, ஒரு கை போட்டுமா? சரி போடுங்கள. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா, காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா? சீட்டு விளையாடுறதுக்கு போனையா? ஏண்டா நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? இவரே கூப்பிட்டாரு. உத்த காசை பிடிக்கலாம், அதுக்குள்ள கருதுடியாடி. ஆமா, இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிறேன். இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, போகலையா? போறேன், ஒரு அஞ்சு ரூபாய் கொடு. செத்த பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா? ஆடி போடு. எங்க அப்பா செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாத்து? யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு? நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா? ஐயோ மகா, நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா. பையன் கூடு மகா. கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த? அம்மா எங்கப்பா? அவன் ஆபீஸ்கா போவா? அடுப்படிதான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது, இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா? அம்மா சாசாத்தி, என் கண்ணு எப்படிமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல, ஏன் வண்டி அனுப்பல? இருந்தது ஒரே வண்டி, அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு. நான் என்னமா செய்யறது? மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பாருல. அதான் வந்துட்டியல்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற? ஏன் கண்ணு, நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன, வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இதோ இந்தாங்க. அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதாமா? அப்பா அந்த சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய், நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா, அதோ சாரா குடுப்பாடா. டேய் குடுவா அப்பா, குடு. டேய் புறா, வே புறா. இல்லப்பா, டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயிரா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கற கதையே வேற. வா வந்து வா. நீங்களும் ஒரு அப்புறம் புள்ளையா? வந்த புள்ளி எப்படி இருக்கே? பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா, ஒரு குடும்பத் தலைவர் பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்சி தலைவர் கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவை பாட்டி பாத்துட்டு வரேன். இவங்களுக்கு இதே வேலை போச்சு. சரி, ஒரு கை போடா. டேய் போடா, கட்ச போடா. ஐயோ, டேய் ஒரு கப் காபி கொண்டு வா. டேய் டேய் ஒழுங்கா போடா. டேய் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்ம சாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகமும், கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகிறோம். என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். என்ன இது டிவி தானா ஓடுது? நேற்று தானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான், துட்ட வாங்கிக்கிறாங்க, சரியா ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்களா பாரு, பாவி பயலுங்க. ஏ கேள்வி, சத்தம் போட்ட கொலை பண்ணிடுவேன். வா இந்த பக்கம், கைய கட்டு, கண்ணை திறந்து பாரு. அடி விரிக்கு 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 அடி
சண்ட பக்கம் வாங்கடா, உங்களை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க தம்பி. ஏன் பெரியவரா, அவங்க ஏன் உங்களை கொலை பண்ண வந்தாங்க? அது ஏன் கேக்குற தம்பி? சண்டையில வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தனா, என்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்த எப்படியோ இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாலேயே பேச்சு கொடுத்துட்டு வந்தானுங்க. நானும் யதார்த்தமா தான் பேசிக்கினே வந்தேன். நம்ம நொண்டி முனீஸ்வரம் கோயிலாண்ட வரும்போது இந்த செனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் நானே, அவன் டப்புனு என் பொருட்டியில தட்டினான். தம்பி, உன் வயசுன்னா என் வயசுன்னா என்கிட்ட எல்லாம் தமாஸ் பண்ணலாமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கத்திய காட்டி எல்லாம் பண்ணான். ஐயோ, அப்பதான் இந்த மரமண்டைக்கே புரிஞ்சுது. ஆஹா, நம்ம மொத்த பணத்துக்கும் ஆபத்து வந்துடுச்சுன்னு. ஆனாலும் சுதாரிச்சுக்கின்னு ஒரு கையில பணத்தை புடிச்சுன்னு விட்டே ஓட்டோம். அப்படி இருந்து மடிக்கானுங்க தம்பி, நீ மட்டும் வரல, மொத்த பணத்தை அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஏன் பெரியவர, நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில வரலாமா? ஆமா, எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? 9 ரூபாய் தம்பி. 9 ரூபாயா? ஆமா தம்பி. ஏங்க, இதுக்கு போயா இவ்வளவு தூரம் போராடினீங்க? அவங்க கத்தியில குத்திருந்தா என்ன ஆகுறது? தம்பி, நம்ம மட்டும் பணமா இருந்தா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோழிய கொடுத்து வித்து கொடுக்க சொன்னா, வித்த காசை நாணயமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா தம்பி? வழியில யாரோ பறிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா தம்பி? எனக்கு அடுத்தவங்க ஒரு சொல்லு சொல்லிட்டா தாங்கா தம்பி? மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம். ஏன் பெரியவர, நீங்க எங்க போனோம்? மேட்டுப்பட்டிங்க தம்பி. போற வழிதான், நான் இறக்கி விடுறேன், வாங்க. ஐயோ, இந்த மாதிரி வண்டியில முன்ன பின்ன ஏறி நமக்கு பழக்கம் கிடையாது. நீங்க போங்க, நான் நடந்து வந்துறேன். உட்காருங்க, நான் இறக்கி விடுறேன், வாங்க உட்காருங்க. நல்ல கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, ஒண்ணும் ஆகாது. ஆமா, அரசம்பட்டியில தம்பி யார் வீடு? பழைய பிரசிடென்ட் இருந்தாரு, அவரோட புள்ள. அப்படின்னா தம்பி தான் இப்பதான் பிரசிடென்ட் சொல்லுங்க. ஆமாங்க தம்பி. நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்து தம்பி. வாழைப்பழம் இருக்குதா? அதுதான் நம்ம மூடு. ஓஹோ, வந்து மோர் சாப்பிட்டு போங்க. வாங்க, பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு சாப்பிடறேன். பார்த்து போங்க. என்ன மாப்பிள, பக்கத்து ஒரு பிரசன்ன வண்டியில வந்து இறக்குறாப்புல இருக்கு, அவரு நம்ம ஃப்ரெண்டு தான் மச்சான். ஓஹோ, ஃப்ரெண்டா? ஹலோ மாம், ஹவ் ஆர் யூ? ஆட வாடி, எப்ப வந்த? ஜஸ்ட் நவ. பரீட்சையில எப்படி எழுதிருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன் மாமா. ரிசல்ட் வந்தா தான தெரியும். ஆமா, இது என்ன ட்ரெஸ்? படிப்பு ஏற ஏற இது ஏறிட்டே போகுது. இதா மாமா லேட்டஸ்ட் ஃபேஷன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது? இந்த வேஷ்டி சட்டை விட்டா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் சுத்தா பட்டிக்காடாயிட்டீங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தாண்டி நடந்துக்கணும், அதாண்டி பண்பு. அப்புறம் இதே எதுக்கு கோபத்தை கட்டிக்கிங்க? வசதியா இருக்கும். என்னடி சொன்னீங்க? எத்தனை நாளைக்கு தான் ஆட்டத்தவங்களை நம்பி பிழைக்க போறியோ? என்னைக்கு தான் உன் காலம் விடிய போகுது? கிளி ஆட்டை வளர்த்து குரங்கு பையா கையில் கொடுத்து விட்டேன், என்ன பண்றது? உன்தாலே எடுத்து. அம்மாடி, அரிசி பருப்பு எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போடி அம்மா. ஏமா, நெய் இல்லையா? எதுக்கு? அவருக்கு எண்ணெயில சாப்பிட்டா உடம்பு கொத்துக்கிறது இல்லையா? பெரிய மைசூர் மகாராஜா மச்சான், நெய்யில இறங்காதோ, ஒரு 10 நாள் பட்டியா போடு, வாய்க்கு வருமா. அம்மா, அம்மா, நீ பாஸ் ஆயிட்டுமா? நீ பாஸ் ஆயிட்டு ரெண்டு மூணு. என்னடா கட்டட கடகடன்னு ஆறுதேன்னு பார்த்தேன். ஆத்தா மக பேத்தி மூணு பேர் ஒண்ணா சேர்ந்துட்டீங்கல்ல, இந்த வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டியா? ஏன் பொண்ணு இல்லையா? எனக்கு இருக்கிற மூலையில ஒரு கொஞ்சமாவது இருக்காது. அப்பாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நானும் படிக்கட்டா? அடியே இங்க பாரு, அங்க பாரு. எதுவா இருந்தாலும் உன் மாமன் ஒரு வார்த்தை கேளு, அவ என்ன சொல்றானோ அது படி செய். அடிப்புவாடி அர்த்தம் கட்டவள, அவ வேலைக்கு போகணும் நான் படிக்க வச்சேன். என்னமோ நாலு எடுத்து படிச்சுக்கிட்டானா, என் பிள்ளைக்கு ஒரு உதவி ஒத்தாசியா இருக்கு மேடம் படிக்க வச்சேன். அம்மா தாயே, நீ வேலைக்கு போக வேண்டாம், ஒன்னும் போக வேண்டாம், அதை தூக்கி அப்படி குப்பையில போடு. வர்ற தை மாசம் உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம்.
நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க மாமியாரே. இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போய் உங்க ஊர் தரவுக்காரர் தான் தேடிட்டு இருக்கேன். யாரு பிச்சாண்டியவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்தா. அப்ப அந்த இருக்கான் பெரியவர, பெரியவர தம்பி நீங்களா? டேய் கோயிலா நிறுத்தா நிறுத்தா வாங்க தம்பி. தம்பிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் தம்பி ஒரு அட நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களா, நான் எப்ப சந்திக்கு வந்தாலும் ஒண்ணு சாப்பிட்டு போறதுதான். நீங்க வாயில வச்சு உறிஞ்சி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க தம்பி. சந்திக்கு வந்துச்சா? இல்லைங்க, உங்களை பக்கத்து வந்த ஒரு நல்ல கறவ மாடா வேணுமே. அதுக்கு இன்னும் இப்ப பேசி முடிச்சா போச்சு. ஆனா இங்க வானா இவனுக்கு நிறைய வேலை சொல்லுவானுங்க. நம்ம ஊர் கோனார்கிட்ட இருக்குது, போய் பேசி முடிச்சுடா வாங்க. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு சாயந்தரம் பார்க்கலாமா? நாளைக்கே முடிச்சிடுவோம். அப்ப நான் வரேன். ஐஸ் கரைஞ்சிட்டா டேஸ்ட் பூடும், தப்பிக்கிட்டே போங்க. டேய் கோயிண்டா, 50 பைசா குடுத்ததுக்கு இன்னும் 3 சுத்து பாக்கிக்குது, வேகமா சுத்துறா. டேய் மச்சான், அது நம்ம ஊ மச்சி தானே? மச்சான், இவ்வளவு எப்படியாவது செட்டப் பண்ணு பாக்குறேன், தப்பிச்சுக்கிட்டே இருக்காடா. போய் போய் ஊ மச்சியாடா. அவ வாய ஏண்டா பாக்குறேன், அவ உடம்ப பாரு, உரிச்சி வச்ச உருளைக்கிழங்க மாதிரி. இப்ப பாடுறா வேடிக்கைய. ஊ மச்சின்னு சொன்னிய, என்ன வெட்டு வெட்டுற பாரு. சினிமா சினிமா போலாமா? டேய் மச்சான், உங்க கூட வரத்துக்கு அவளுக்கு பிடிக்கலையாண்டா, நான் மட்டும் தனியா போய் மடக்கிறேன் பாரு. ஒன்னா போலாமா? அத்தனைக்கு ஊமச்சிய மறைக்கிட்டேன். மச்சான், ஊமச்சிய தனியா கூப்பிடறாடா. அவன ஜெயில போட்டு அடிச்சிட்டு போறாங்கடா. இங்க திருந்தாதவன் ஜெயில போய் திருந்துட்டான். ஐயோ, என் பேர்ல போலீஸ் புடிச்சிட்டு போறாங்களே, இது அரியாத அக்கிரமம், எந்த ஊர்ல நடக்கும்? ஏண்டா இதுக்கு அடி பிரச்சனை? பேசாத, உள்ள வா. ஐயோ, என் பேர போ. உள்ள போ. ஏய் ஏய், எவன் நீ என் பையன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? ஏய், நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டுல வச்சுக்கடா, எங்கிட்ட நடக்காத. டேய் அக்கா, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா, வாங்கடி உள்ள போய் பேசிக்கலாம். இந்த பாவை ஒழுங்கா இருந்தா அந்த குடும்பம் இப்படி போகுமா? அம்மா போ. உள்ள போ. நீ குட்டிக்காரன போட்டாலும் கதவை திறக்க மாட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு வரேன் சொல்லிட்டு போனவரா இப்ப வர? இல்ல, நான் வந்து சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். பெரிய பிரசிடண்டா? பிரசிடண்ட் அவருக்கு மாடு வாங்கி கொடுக்கறேன், மாடு வாங்கி கொடுக்கறேன்னு நேரம் காலம் தெரியாம சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு உடம்பு முடியலன்னு படுத்துட்டேன், அவரே வந்து பாக்க போறாரு. எங்க, நான் உங்க அப்பா இல்லீங்க, பக்கத்து ஊர் பிரசிடண்ட். இல்ல, நான் எங்க அப்பான்னு நினைச்சேன். பரவாயில்லைங்க, உங்க அப்பா எப்ப வருவாரு? உங்களுக்கு மாடு வாங்குற விஷயமா தான் கோனார் வீடு வரைக்கும் போயிருக்காரு. இதோ வந்துருவாரு, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஒன்னும் ஆகாது, உட்காருங்க. கொஞ்சம் இருங்க, இதோ வந்துறேன். நீங்க தான் பிரசிடண்ட்னு தெரியாம நான் ஏதேதோ பேசிட்டேன்.
நீங்க ஒரு தப்பா பேசலையே, பெரிய பிரசிடண்ட் ஆ பிரசிடண்ட் தான சொன்னீங்க. அடடே வாங்க தம்பி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. போனார் சீக்கிரத்துல படிய மாட்டேன்னுட்டான், பேஜார் பண்ணிட்டான். அப்புறம் எப்படி அச்சு புச்சு பேசி மூன்றைக்கு முடிச்சிட்டேன். நீங்க ஒரு எட்டு மாட்டை வந்து பாத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதாங்க, அப்புறம் நான் வேற இதுக்கு. இந்தாங்க இந்த பணத்தை நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க, நாளைக்கு ஆள் அனுப்புறேன், மாட்டை பிடிச்சி கொடுத்துருங்க. ஆள்லாம் எதுக்கு, நானே கொண்டாந்து கட்டிடுறேன். ஓ மறந்தே போயிட்டேன். இந்தாங்க இதை நீங்க வச்சுக்கோங்க. என்ன தம்பி இது, காசு பணத்தெல்லாம் எதிர்பார்த்தாத நான் செஞ்சேன், நீங்க வைங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க. நீங்க பையில வைங்க தம்பி. அப்ப நான் புறப்பட்டுங்களா? அட முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் போறதா? அம்மாடே வழக்கமா மணக்க மணக்க சாம்பார் வைப்பிய, அதே மாதிரி வச்சு கூட கொஞ்சம் கருவாடு ஒருத்தரு. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. என்னம்மா? உனக்கு கொஞ்சம் மாதிரி யோசனை இருக்கா? நேத்தே பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கடன் வாங்கிதான் சோறாக்குனேன், இப்ப திடீர்னு வந்து சோறாக்குனா என்ன பண்ணுவேன்? என்னம்மா சொல்றேன், நான் வேற அந்த தம்பியை சாப்பிட சொல்லிட்டேனம்மா. கஞ்சிதான் ஆக்கி வச்சிருக்கேன், வேணும்னா கொஞ்சம் துவையில அரைக்கிறேன். பெரிய இடத்து பிள்ளையாச்ச, சாப்பிடுமோ என்னமோன்னு தெரியலையே. பெரியவர கொஞ்சம் வாங்க. வரேன் தம்பி. என்னங்க தம்பி? நான் வீட்டுக்கு போய் சாட்டுக்கிறேன். ஐயோ பாதி சமையல் ஆகி போச்சு, இன்னும் கருவாடு தான் மறக்கணும், அதுக்குள்ள போறேன்னா எப்படி? அதுக்கு இல்லைங்க, நான் பத்தியம் கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, கஞ்சி தான் சாப்பிடணும். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அம்மாடிய அந்த சாம்பார் கருவாடு எல்லாத்தையும் நிறுத்து, தம்பிக்கு கஞ்சியா போதுமா? பத்தியம் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதுதான் நல்லது. துவையல் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. என் பொண்ணு செஞ்சது, அது அவங்க அம்மா மாதிரி, அது கையால எது செஞ்சாலும் இன்னொரு புடி சாப்பிடலாமான்னு தோணும். எங்க உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா? ஆமாங்க தம்பி, ஒரே பொண்ணு தான். அந்த ஒண்ணிய எப்படியாவது கட்டி கொடுத்து கரை சேர்த்துலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. வர்றவங்க எல்லாம் 10 சவரம் போடுறீங்களா, 20 சவரம் போடுறீங்களாங்கிறான். போன வாரம் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்த வந்தான், சொந்தக்காரன் பையன் தான், போடுறத போடுங்க கட்டிக்கிறான். என்ன நானும் முடிச்சிடலான்னு பார்த்தேன், கட்சி நேரத்துல என் பொண்ணு வேணான்டா. ஏங்க நீங்களே சொல்லுங்க, வயசான காலத்துல இவரை தனியா விட்டுட்டு நான் இங்கயோ கண்காணாத இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒண்ணுனா யாருங்க பாப்பா? அவங்க சொல்றது சரிதானுங்களே. அதெல்லாம் பார்த்தா நல்ல மாப்பிளாமீங்களா? ஏன் தம்பி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம பண்ணையில வேலை செய்யற பசங்கள ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்களேன், சொத்து சொகை இல்லைன்னா கூட பரவாயில்ல, 3 வேளை கஞ்சி ஊத்தி என் பொண்ண கண் கலங்காம பாத்துக்கிட்டா சரி. இருக்காங்க பாத்து சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி வரேங்க. சரிங்க வரேங்க. தம்பி அப்படியே நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கங்க. அண்ணே உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா, கொத்தும் கொலையுமா, பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்கனே. டேய் நீ ஏன் கோமணம் கட்டாத பைய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல, மூடிட்டு வாடா. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. வாங்க 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 வாங்க. எதுக்கு இதெல்லாம்? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஊருக்கு பெரிய காலத்தனைய கொண்டு வரது கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதனால ஊருக்காரங்க எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கு போய் எதுக்குங்க மாலை மரியாதைலாம்? நான் இந்த ஊர் பிரசிடென்ட், நான் என் கடமையை தானே செஞ்சேன். தம்பி இந்த ஊருக்கு எத்தனையோ பிரசிடென்ட் வந்திருக்காங்க, அவங்களால எல்லாம் செய்ய முடியாத இந்த காரியத்தை நீங்க தானே செஞ்சிருக்கீங்க. தம்பி எப்படியோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கிட்டீங்க, அதே மாதிரி காவாய வெட்டி நம்ம கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா தண்ணி பஞ்சமே தீர்ந்து போயிடுங்க. ஆமாங்க கண்டிப்பா முயற்சி பண்றேன். அப்ப நாங்க வர்றோங்க. வர்றோம் தம்பி. உயிரே போது, ராத்திரி எல்லாம் சுத்திட்டு வந்து காலையில கொட்டிக்கிறான், ஏண்டா வேலைக்கு போடலன்னு கேட்டா என்னையே மிரட்ட வர்றான்டா. நான் அவனை மிரட்டினேன். ஏண்டா ஏன் எதிர்காலை மிரட்டியா, எதுக்குடா வேலைக்கு போல? எனக்கு அந்த வேலை பிடிக்கல. நீ படிச்ச படிப்புக்கு கலெக்டர் உத்தியமா கிடைக்கும், உன்னை இதுவரைக்கும் 6 இடத்துல வேலைக்கு சேர்த்துட்டேன், ஒரு இடத்துல வேலைக்கு ஒழுங்கா இருந்தா? இல்ல பார் இந்த ரைஸ் மில் வேலைக்கு ஒழுங்கா போ, இல்லனா கை காலம் ஒடிச்சு போடலாம். பரவாயில்ல இவங்க அப்பந்தான் சரியில்லை, இவனாவது தலையெடுத்து உருப்பிடுவான்னு நினைச்சா இவனும் தருதலையா இருக்கான்.
எல்லாம் என் தலையெழுத்து. அதுக்காக வெளியே வச்சு சதம் போடணுமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போக உள்ள.